பெரியோர்களே, தாய்மார்களே, ஈஸ்வரங்கோட்டை கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற துர்கையம்மனுக்கு வருஷ வருஷம் சிறப்பா நடக்கிற பூஜை இந்த வருஷமும் நடக்க இருக்குது. பூஜைக்கு முன்னாடி நடக்க போற போட்டியில பேலத்தூர் சார்பா சின்னமணியும் கீழத்தூர் சார்பா ரத்னதுரையும் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கும் இங்க கூடியிருக்கிற உங்களுக்கும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறேன். குட் மார்னிங் சார். யாரே? சிதம்பரங்க. வாத்தியார் வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிஏ. தம்பி சிதம்பரம், அது ஒரு சின்ன குக்கிராமம், பேரு ஈஸ்வரங்கோட்டை. அங்க இருக்கிற பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் தேவை. உன்னோட உருவத்தையும் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பார்த்தா அந்த வேலைக்கு நீ லாயக்கப்பட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சம்பளமும் ரொம்ப கம்மி, 650 ரூபாய்தான். உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா பிரயோஜனமா இருக்கும். நீ போல சார். நானும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சொத்து சுகம்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. வயசான பெத்த தாய தவிர இருக்கிற நிலத்தை வித்து ரெண்டு தங்கச்சிங்களோட கல்யாணத்தை முடிச்சிட்டேன். மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்லாதனால பிஏட நிறுத்திட்டேன். இந்த நிலைமையில ஒரு நிமிஷம் கூட எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியாது சார். சத்தியமா சொல்றேன் சார், அந்த வேலைக்கு பொருத்தமானவன் நினைத்தவரை வேற யாருமே இருக்க மாட்டாங்க சார். பெத்த தாய பத்னி போட்ட பாவத்துக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க சார். அப்படின்னா நீ ரெண்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். 650 ரூபாய் சம்பளத்துக்கு குறைஞ்சது 6 மாச காலமாவது அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா வேலை செய்வேங்கிறது ஒண்ணு. அப்புறம் அந்த பள்ளிக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு காவக்காரனா நைட் வாட்ச்மேனா 150 ரூபாய் சம்பளத்துக்கு மேல சொன்ன காலத்துக்கு வேலை செய்வேங்கிறது இன்னொன்னு. வசதி எப்படி? நான் ரெடி சார். தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னா அது நான் செஞ்ச பாக்கியம்.
இதென்னையா அப்பப்ப நீட்டிக்கிட்டே. சரி சார், போடுறேன் போடுறேன். நீ போலாம். தேங்க் யூ சார். இனிமே இதை நீட்டிக்கிட்டு வந்தா புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேன். தேங்க் யூ சார். போயா நில்லு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தருவாரு. அந்த வீட்டோட சாவி கிராமத்துல முனியங்கிற வண்ணாங்கையில இருக்கு, அதை நீ வாங்கிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். போய் தொலையா. தேங்க் யூ சார். கோழி கூறதுக்கு முன்னாடியே புதுசா ஒரு வாத்தியார் வரப்போறாருங்கிற விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. வயசானவரா, கையில ஒரு தடியோட சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு விளக்கமாத்து குச்சி மாதிரி ஒரு ஆள் வந்து எங்க முன்னாடி நிப்பாருன்னு நினைச்சோம். ஆமா ஆமா, திண்டு திடுக்குன்னு செக்க செவேர்னு இப்படி ஒரு வாத்தியார் வருவார்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. சார்க்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமாவா? உங்களை மட்டும் இல்லடா, இதோ நிக்கிறாங்களே பொம்பளைங்க, இவங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேச வச்சுட்டு தான் நான் இந்த ஊரு விட்டு போவேன். என்ன பாட்டி, இங்கிலீஷ் பேசுவியா? எல்லாரும் பள்ளி கொடுத்து போங்க. போங்கடா. ஏய், அதான் வாத்தியார் சொல்லிட்டார்ல, போங்கடா சீக்கிரம் பள்ளி கொடுத்து போடுங்களா. ஆ போடுங்க. ஆ சார், நீங்க பள்ளிக்கூடம் போலையா? முதல்ல தங்க போற இடத்த பார்க்கணும். அர்ஜென்டா புறப்பட்டேன் இல்ல, அழுக்கு துணியில அப்படியே அள்ளி போட்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் துவைச்சு காய வச்சு குளிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு கடதாசு எழுதி போட்டுட்டு நாளைக்கு தான் டியூட்டியில ஜாயின் பண்ணணும். ஆமா ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நல்ல நாள். இங்க முனியன் சொல்லி வண்ணா இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு? எதுக்கு, எதுக்காக முனிய வீட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான் நான் தங்கி போற வீட்டோட சாவி இருக்கு. வீட்டுல எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. அங்க என்னடா முனி அந்த பேரு சொன்ன எல்லாருமே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டாங்க. இங்க என்னடா இப்படி உள்ளத சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. சாவிய வாங்கிட்டு கைய விடுங்க சாமி. அப்ப நீ சொல்ல மாட்டேன் சாமி? நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. அந்த வீடு எங்க இருக்குன்னா சொல்லி தொலை. இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. மனசுக்கு நிம்மதி இல்ல, அதனால நீங்களாவது
காக்க காக்க கனகவேல் காக்க சங்கர சிவ சிவ சங்கர நோக்க நோக்க நொடியில் நோக்க சங்கர சிவ சிவ சங்கர ஊருக்கு புதுசா ஆமாங்க நாளைக்கு பௌர்ணமி பக்கத்தூர் பகவதி அம்மன் கோயில்ல காலையில ஒரு விசேஷ பூஜை இருக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை தாண்டிடலான்னு தான் வேக வேகமா போயிட்டு இருக்கோம் அந்த பங்களாவில் என் பாட்டங்காலத்திலிருந்து அதாவது ஒரு 60-70 வருஷம்னு வச்சுக்கேன் ஏதோ ஒரு அல்பாய் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன ஆமா இன்னைய தேதி வர அந்த பங்களாவில் ராத்திரி படுத்திருந்தவன் யாரும் காலையில சூரிய பகவானை பார்த்ததே இல்லை என்ன பார்க்கற புரியலையா ஆள் காலிங்கிறேன் அந்த பங்களாவில் இதுவரைக்கும் 19 துர்மரணங்கள் நடந்திருக்கு அதில் கடைசி 4 பேர் உன்ன மாதிரி வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்த சின்ன சிறுசுகளா காக்க காக்க கனகவேல் காக்க ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர நோக்க நோக்க நொடியில் நோக்க ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர காக்க காக்க என்ன சார் ஏதாவது கண்ணில் தட்டுப்பட்டுருச்சா பதறி போய் இந்த ஓட்டம் ஓடியாரீங்க நீங்களாவது விவரத்தை சொல்லிருக்க கூடாதா இந்த வயசுலயும் நான் எங்க அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன் எங்க அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்திருப்பேன் தனியா தூங்கி பழக்கமே இல்லை எனக்கு இந்த 150 ரூபா வாட்ச்மேன் உத்தியோகம் வேண்டாம் 650 ரூபாய்க்கு வாத்தியார் வேலையே போதும் கோடி கோடியா கொட்டி கொடுக்கறேன்னு சொன்னா கூட அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் பாருங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு ஒரு ராத்து மட்டும் இங்க தங்க விட்டீங்கன்னா அட நீங்க வேற உள்ளாரதான் பெஞ்சு கிடக்கல படுத்து தூங்க வேண்டியதானே ரொம்ப நன்றிங்க இதுல என்ன கஷ்டம்னா கொசு கொண்டு விடும் தவளை தாண்டி குதிக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லைங்க குட் மார்னிங் சார் நான் தான் சிதம்பரம் ஒத்துக்கிட்டு வந்த மாதிரி அந்த பங்களாவில் படுக்காம எங்கேயோ ஒரு டீ கடையில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து வந்து இங்கே நின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவேனா என்ன சார் அது வந்து அந்த பங்களாவில் என்னமோ ஆவிக்கு வேண்டாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஊரில் இருக்கிறவன் பேச்செல்லாம் கேட்கணும்னா நீ ஏன் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வரணும் அங்கே அவருங்கிட்ட சொன்னது என்ன அந்த பங்களாவில் தங்கிக்கணும் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கணும்னு தானே சார் வந்து நல்லா சொல்றேன் கேட்டுக்க நீ அந்த பங்களாவில் தங்கியே ஆகணும் குறைஞ்சது 6 மாச காலமாவது அந்த பங்களாவில் நான் தங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு நீ எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் இது அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தப்படி நீ நடக்கலன்னா உன் பேர்ல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் கிரிமினல் ஆக்ஷன் இங்க பாரு ஓன் நன்மைக்காகவே சொல்றேன் கேஸ் ஈஸின்னு கோர்ட் வாசப்படி ஏறாம அந்த பங்களாவிலேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில் இங்க வா உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தர்றேன் நமஸ்காரம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வர்றேன் ஏன் நிக்கிறீங்க வாங்க உட்காருங்க எதிரிகளை ஒழிக்கணுமா காத்து கருப்பை விரட்டணுமா இல்ல பொம்பளைகளை மயக்கணுமா மொத்தத்துல உங்களுக்கு என்ன செய்யணும் என்னோட ஆயுஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி எப்படி என் ஜாதக பிரகாரம் எத்தனை வருஷம் என்னோட ஆயுஸ்னு சொன்னா போதும் ஓ ரொம்ப சாதாரணம் இதெல்லாம் ஒரு கணக்கு ஆமா உங்க பேர் என்ன சிதம்பரம் பிறந்த வருஷம் 63 மாசம் தை தேதி 14 நேரம் பகல் 10:30 என்ன கபடி சூது இல்லாம உள்ளத உள்ளபடி சொல்லிருக்குமா சொல்லுங்க 72 வயசுக்கு மேல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க ஏன்னா ராகு திசை மாறும்போது அதாவது உங்களுக்கு 72 வயசு ஆகும்போது மரணம் நிச்சயம் இத நான் சொல்லல போட்டு வச்சிருக்கிற அந்த கட்டம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற கணக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னது 72க்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டு போறானே
82 சொல்லிருக்கலாம். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி இந்த சிதம்பரம் அந்த பங்களாவில தம்படுக்க போறான். ஸ்ட்ராங் அவர் டீ போடு. எங்க எங்க படுக்க போறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து பயமுறுத்துனீங்களே அதே பங்களாவில. சபாஷ் பிச்சிட்டீங்க வாத்தியரையா? இந்த மாதிரி மீச வச்ச ஆம்பள ஒருத்தன் தான் எங்க கிராமத்துக்கு தேவைன்னு இந்த வீரபாண்டி ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். வாத்தியாரையா நீங்க அங்கேயே தான் தங்கணும். உங்க கெண்டக்கால் ரோமத்தை கூட எவனும் அசைக்க முடியாது. ஐ அம் வீரபாண்டி எம்பி. எம்பியா? மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து போர்டு ஈஸ்வரன் கோட்டை. இங்க பாருங்க, இந்த கிராமத்துல உள்ள மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழிக்கணும். அதுக்கு இந்த வீரபாண்டி எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பான். இல்ல வீரபாண்டி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. வட எடுத்தீங்கறதா? ஏன் இவ்வளவு அல்பமா இருக்க? காசு கொடுத்துறியா உனக்கு? இல்லடா, ஆவிய சொன்ன. எத்தனை நாளைக்கு தான் ஆவி ஆவின்னு சொல்லிட்டே இருப்ப? கிளப்போல்ல. இங்க பாருங்க, என் நெஞ்சில வீரம் இருக்கு, இவருக்கு மண்டையில மூளை இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கிராமத்துல உள்ள மூட நம்பிக்கைகளை ஒழிச்சே தீருவோம். வாங்க வாத்தியாரையா. என்னடா இது சோமண்ணனா? என்னன்னு அப்போ காத்து கருப்பு பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட வேண்டாங்கறியா? என்னையா காத்து கருப்பு பேய் பிசாசு? என்னைக்கு கரண்ட் வந்துச்சோ அன்னைக்கே காத்து கருப்பு கூடிய பீஸ் எல்லாம் புடுங்கியாச்சியா? ஒரு பேச்சுக்கு காத்து கருப்பு பேய் பிசாசு இருக்குன்னே வச்சுக்குவோம். அது உண்மைன்னு நம்புவோம். அப்படின்னா ஜோசி உண்மைதானே? ஜோசி பிரகாரம் எனக்கு 72 வயசு. நான் எதுக்கு பயப்படணும்? அசத்திட்டீங்க வாத்தியாரையா. தலியா வாத்தியாரையா, ஆவிங்கிறது என்ன? என்ன 72 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய ஒருத்தன் 30 வயசுலயே ரயிலையோ பஸ்லயோ அடிபட்டு அல்பாயுஷ்ல போயிட்டான்னா மீறி இருக்க 42 வருஷமா அவன் ஆவியா தான் அலையணும். இது சரிப்பட்டு வராது. யோசிக்க விட்டா குழப்பிடுவானுங்க. வாங்க போலாம். வாங்க வாத்தியாரியா. என்ன எடுத்துக்கங்க. இங்க இருந்தா ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் டீ குடிக்கலையே? எதுக்கு டீ குடிக்கணும்? சீரியஸா வேற ஏதாவது குடிக்கலாமே. ஒரு தைரியம் வரவழைக்கிற மாதிரி. பையில எவ்வளவு இருக்கு? ஆக மொத்தம் என் கையில 60 மிச்சம். அடேங்க அப்பா, 60 பட்டேனா 6 குட்டினா 2 வருமே. அது வந்து நான் ஒரு வாத்தியார் இல்லையா? நான் என்ன இல்லைன்னு சொன்ன? இங்க பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை தானே குடிக்க போறோம். வாங்க வாத்தியாரியா. என்ன வாத்தியாரியா, சாராயத்துல ஈ விழுந்துருச்சா? பூமாதேவிக்கு அர்ப்பணம். குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்யறதை எல்லாம் பொறுத்துக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். கூட கொஞ்சம் தப்பு பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதையும் சேர்த்து ஊத்திக்கங்க. வீரபாண்டி, நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது. என்னது தைரியம்? அதனால அடிச்சு விரட்டுவேன், அதட்டி மிரட்டுவேன், வருமா என் கிட்ட ஆவி? புடிச்சு உள்ளுக்குவேன், புரட்டி குள்ளுக்குவேன், விடுவேன் 90 தூவி. அதட்டி மிரட்டுவேன், வருமா என்கிட்ட ஆவி? புடிச்சு புழுக்குவேன், புரட்டி குலுக்குவேன், விடுவேன் 90 சூவி. எனக்கு துணையா வருபவ மாறி வரம் சுதிச்சா தருகிற சூலி. கை கொடுப்பாளா அந்த நீலி, கண்ணன் கருப்பா இருக்கிற காளி. இடுப்பை ஒடிக்கும்படி உடுக்கை அடிக்கும் அடி, பட்டவுடன் கெட்டதெல்லாம் எட்டு திக்கும் பறக்கும். அடிச்சு விரட்டுவேன், அடிச்சு விரட்டுவேன், அதட்டி விரட்டுவேன், வருமா என்கிட்ட ஆவி? புடிச்சு புழுக்குவேன், புரட்டி குலுக்குவேன், விடுவேன் 90 தூவி. பயமில்லை இங்கு எனக்கு எதுவாறு, பிறந்தது கட்ட பொம்மன் பரம்பரு. புயலன வந்து புழுதி கிளப்புவே, பகைவனை கண்டு கூடலை கலக்குவே. படபடவேன நரம்பு துடிக்குது. படபடவேன நரம்பு துடிக்குது, நர நரவென பற்கள் கடிக்குது. தைரியம் இந்த கலக்கல் கொடுக்குது, ரகசியம் இந்த சரக்கில் இருக்குது. நிமிர்ந்து எங்கும் நடக்கணும், ஒரு நடுங்கணும்.
அடிச்சு விரட்டுவேன் அதட்டி விரட்டுவேன் வருமா இந்த ஆவி குடிச்சு புழுக்குவேன் புரட்டி குலுக்குவேன் விடுவேன் துண்ணூரை தூவி எனக்கு துணையா வருபவ மாறி பரம் துதிச்சா தருகிற சூலி கை கொடுப்பாளா அந்த நீலி கண்ணன் கருப்பா இருக்கிற காளி இடுப்ப ஒடிக்கும்படி உடுக்கை அடிக்கும் அடிப்பட்ட உடன் கெட்டதெல்லாம் எட்டு திக்கும் பறக்கும் அடிச்சு விரட்டுவேன் அடிச்சு விரட்டுவேன் அதட்டி மிரட்டுவேன் வருமா என்கிட்ட ஆவி குடிச்சு புழுக்குவேன் புரட்டி குலுக்குவேன் விடுவேன் துண்ணூரை தூவேன் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் இந்த கிராமத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுத வந்திருக்கோம் ஏய் வீரபாண்டே போடா எனக்கு யார் துணையும் வேணாம் நானே என்ன காப்பாத்துக்கிறேன்டா போடா எங்க இருக்க நீ ஒளிஞ்சு நிக்காம தைரியம் இருந்தா வெளியவா பாவளே நல்லா கேட்டுக்க இரண்டு மூலை இந்த பங்களாவுக்கு இனிமே நான் தான் வெளிச்சோம் நல்லா பொறுப்பு என்னோட தான் புரியுதா நீ 19 பேரை கொண்டிருக்கலாம் 19,000 பேரையும் கொண்டிருக்கலாம் ஆனா இந்த சிதம்பரத்தை மட்டும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த கிராமத்து சார்பா வந்திருக்கிற வீரண்ணா சிதம்பரம் வீர சிதம்பரம் பி 72 வயசு வரைக்கும் நான் ராஜாதி ராஜன் இத்தனை வருஷமா பெத்த தாயோட ரத்த சூட்டில் வளர்ந்த உடம்பு என்ன தொட்டுக்காத எரிஞ்சு செத்து போயிடுவேன் என்னடா பெரிய பேய் பிளடி பேய் பூல் இப்படி எல்லாருமா சேர்ந்து சத்தம் போட்டு கேட்டா நான் யாருக்கு பதில் சொல்றது ஒவ்வொருத்தரா எழுந்திருச்சு கேள்வி கேட்கணும் தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுவேன் உங்க பேர் என்ன சார் சிதம்பரம் உங்க வீடு எங்க இருக்கு சார் மன்னார்குடியில வீட்டுல யாரா இருக்காங்க அம்மா மட்டும்தான் வேற யாரும் இல்லையா என் கூட பிறந்தது ரெண்டு தங்கச்சிங்க அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் அம்மாவை காப்பாத்துறதுக்கே வருமானம் பத்தல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம் தான் சார் நல்ல சீர்சனத்தியா ஒரு பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா சீர்சனத்தி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு வந்தா யோசிக்கலாம் நீங்க நேத்து ராத்திரி ஆவி பங்களால படுத்திருந்தீங்களா ஆமா
அங்க நீங்க ஆவிய பார்க்கல இல்லையா? ஆவி இருந்தா தானே பார்க்க முடியும். ஆவி இருக்கு சார். நேத்திக்கு உங்ககிட்ட ஆவி வராதது காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்களுக்கு தெரியாது இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஆவியும் வெளியே வராது. எப்படி 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 சார்? நேத்திக்கு பௌர்ணமி இல்லையா, எந்த ஆவியும் வெளியே வராது. இன்னைக்கு ராத்திரி நிச்சயமா வரும். புதுசா ஒரு வாத்தியார் வந்திருக்காராமே, அவரை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுங்க, சரளமா எடுத்து விடுங்க. ஒவ்வொருத்தர சொன்ன என்னடா? முதல்ல நீ. அவர் பேரு சிதம்பரம். பிஏ மட்டும் படிச்சிருக்காரு. வாத்தியாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. That's good. Beautiful. அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி பாரு. என்ன பண்றது, உங்ககிட்டதான் அது இல்லையா, உனக்கு அவருக்கு மேட்ச் ஆகாது. அக்கா 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 என்னடா, நம்ம புது வாத்தியாரு ராக்கெட் விட்டு மாதிரி ஜோசி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஓஹோ, நீங்க எல்லாரும் போங்க போங்க. இந்த தகட்டை எடுத்துக்கிட்டு நேர அருணக்காரர் வீட்டுக்கு போய் அவங்க வாசலுக்கு முன்னால தரையை தோண்டி இத புதைச்சிட்டு மிதிக்காம உள்ள போறேன். இந்த இந்த தீர்த்தத்தை படுக்கை சுத்தி தெளிச்சுக்க, அதுக்கப்புறம் படுக்கையை தாண்டி யாரும் வர முடியாது. போற வழியில சகனம் பார்க்கணும். முத முதலும் கண்ணுல படுறது ஆண் மிருகமா இருந்தா பிரச்சனை தான், பேசாம திரும்பிடணும். பெண் மிருகமா இருந்தா கண்ணை மூடிட்டு போகலாம். என் மந்திரம் பலிக்குதுன்னு அர்த்தம். போயிட்டு வா. காக்க கனகவேல் காக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர. காக்க காக்க கனகவேல் காக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர. தகடு ஒரு இடத்துல வச்சிருக்க, இருக்கிறவரை எனக்கு ஒரு பயம் கிடையாது. என்ன ஈரம்பு கூட அண்ட முடியாதாமா சொல்லிவிட்டேன்.
Thank you.
சிதம்பரம். ஊர்ல உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அம்மா சௌக்கியமா இருக்காங்க. ஓ, தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாம் ஒத்து வரலங்க. ஆமா ஆமா, அடக்கம் ஒடுக்கமா பொண்ணு கடிக்கணும்ல. ஆமா, அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஓஹோ, இதெல்லாம் எப்படி தெரியும்? என்கிட்ட இந்த மாதிரி எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இல்ல, கேட்க மாட்டேன், ஒண்ணு கேட்க மாட்டேன். போ, போய் படுத்து தூங்கு. இப்ப இந்த பங்களாவை விட்டு போறேன், மோட்சத்தை தேடணும், நாளைக்கு திரும்பியும் வருவேன். குட் மார்னிங். ரொம்ப நன்றி. இன்னும் போன மூச்சு இப்பதான் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. பாடே, எங்க அப்பா இந்த ஊர்ல இருக்கிற பசங்க என்னென்ன சொல்லி பயமுறுத்தினானுங்க. இவ்வளவு பிரியமான ஆவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? அம்மா, நம்ம அரண்மனையில யாரோ புதுசா காவலுக்கு வந்து தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டனே, உனக்கு தெரியுமா? தெரியும் தாத்தா. ரெண்டு நாளா வந்து தங்கி இருக்கிறான், உண்மைதானே? ஆமா. உடம்புக்கு முடியல, மூணு நாளா கோயிலுக்கும் போகல, அதனாலதான். ஓஹோ, உடனே அவனை அங்க இருந்து கலப்பிடணும், இல்லைன்னா நல்லது இல்ல. அப்படி சொல்லாதீங்க தாத்தா, அவர் ரொம்ப நல்லவர். வேலு, அந்த அரண்மனைக்கார வீட்டோட பூர்வீகம் என்ன? சார், இந்த ஊர்ல சிவசாமி சார் வேணும் ஒரு பெரியவர் இருக்கார், நியாய பிரகாரம் அவருக்கு சேர வேண்டியதுதான். நீங்க தங்கி இருக்க அந்த வீடும் அது சம்பந்தப்பட்ட சொத்தும், ஆனா சட்டப்படி இப்ப அதெல்லாம் அவர் கையில இல்ல. அவர் 4 வயசு பிள்ளையா இருக்கும் போது அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் சொத்து காசப்பட்டு பங்காளிங்களே வெட்டி கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 4 வயசு புள்ள சொந்த புள்ள இல்ல, தத்தெடுத்த புள்ளதான்னு கோர்ட்ல கேச போட்டாங்க. கோர்ட்டும் சொத்துல அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த 4 வயசு குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்குன்னு சேலத்துல இருந்து வேலைக்காரியா வந்த அலைமேலு இந்த அநியாயத்தை எல்லாம் தாங்க முடியாம யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கதவை இழுத்து சாத்திக்கிட்டு தம் மேல மண்ணெண்ணையை ஊத்தி பத்த வச்சுக்கிட்டான். அந்த அலைமேலு தான் இப்ப அங்க தங்கி இருக்க ஆவி. ராத்திரியில எரிஞ்சு அலறிட்டு போற அந்த தீய பல பேர் பார்த்திருக்காங்க. அந்த ஆவி சொந்தக்காரங்க பங்காளிங்க எல்லாரையும் இந்த ஊரை விட்டே வெட்டிருச்சு. இப்ப அந்த வீடு சட்டப்படி மெட்ராஸ்ல இருக்க ரங்கநாத சேர்வ கையில இருக்கு. அவர் தான் உங்ககிட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டு உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சது. அந்த வீட்டை வித்துடணும்னு அவரும் எவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கார், ஆனா அந்த வீட்டுல ஆவி இருக்கனால அதை யாரும் வாங்க முன் வரல. அந்த ஆவியோட கோபத்துல இருந்து இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தத்தான் சிவசாமி சேர்வ தொடர்ந்து 19 வருஷமா பூஜையை நடத்திட்டு வர்றார். இந்த வருஷத்து பூஜை தான் கடைசி பூஜை. தன்னோட ஒரே மகனும் மருமகளும் இறந்ததுக்கு அப்புறம் தம் பேத்தி சிவகாமிய கண்ணுமணி போல காப்பாத்தி வளர்த்துக்கிட்டு வர்றாரு அந்த சிவசாமி சேர்வ. ஆறுமுகம் உள்ளேனையா. அழகு சுந்தரி உள்ளேனையா. பூதபாண்டி வெளியே ஐயா. என்ன லேட்டு? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்காதுன்னு நினைச்சேன் சார். எதுக்கா அப்படி நினைச்சேன்? நேத்திக்கு பௌர்ணமி இல்லையே சார், அதனால நீங்க அந்த வீட்டுல தைரியமா படுத்திருப்பீங்க. ஆவி வந்து உங்க நெஞ்ச பொழந்து ரத்தத்தை குடிச்சிருக்கோம், நீங்க செத்து போயிருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல லீவ் எடுப்பாங்க நினைச்சேன் சார். ஆவி வரலையா சார்? அயோக்கிய ராஸ்கல், வரங்க, உனக்கு எலும்பு கூடதா சார்? அடிக்கடி சார், வயசுக்கு தகுந்த பேச்சே இல்ல சார். வலிக்குது சார், சார் அடிக்கடி சார், சார் வலிக்குது சார். போடா, போய் உங்க அப்பாவை கூட்டி வந்தா தான் கிளாஸ்க்குள்ள விடுவேன். போட. என்ன மரியாதையா நடந்துகிட்டா நானும் மரியாதையா நடந்துக்குவேன். எங்கிட்ட இந்த எடக்கு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா கைய கால உடைச்சு உப்பு மிளகா ஒன்னா வச்சு அரைச்சு மூஞ்சில பூசிப்படுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா அது அண்டர்ஸ்டாண்ட்? ஏந்திரிச்சிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்டா? முதல்ல நீ அழுகை நிறுத்து,
நீ ஒண்ணு உங்க அப்பா கூட்டிட்டு போக வேண்டாம். நாளைக்கு நீ பாட்டுக்கு கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்துக்க. இல்லக்கா வாத்தியார் அடிப்பாரு. டேய் சொல்றத கேக்கலன்னா எனக்கு பத்திக்கிட்டு வந்துராமா. நாளைக்கு நீ பள்ளி கூடத்துக்கு போற. அந்த வாத்தியாரோட சமாச்சாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப நீ அழுவாம வீட்டுக்கு போகணும். போ போ. சிதம்பரம், இன்னைக்கு நீ அந்த பூத பாண்டி பையில அடிச்சுட்ட இல்ல? அரண்மனைக்கார வீட்டுல ஒருத்தன் அந்தி தங்கிட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அது எட்டாவது அதிசயம் தான். யோ ஊசவிட என்னையா கேப்பாரம் மேப்பாரம் இல்லைன்னா பிள்ளை கிளப்பிட்டு அடிப்பானா? இவோட பேசிக்கிட்டே போற வாத்தியார அந்த வீட்டுக்கு கூட்டு போனதே நான் தான். போய் கதவை திறந்தேன் அவ்வளவுதான். விட விட விடன்னு உதறி வாத்தியார அடிச்சிட்டாரு. நீ ஏன் பாக்குற? என்ன அடிக்கல? அவர் பேண்ட்லயே ஒண்ணு கடிச்சிட்டார். சரி வாத்தியாரே கவலைப்படாதீங்க, இங்க வாங்க அப்படின்னு தைரியம் சொல்லி விழா வரியா எல்லா இடத்தையும் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாப்பிட்ற இடம், இங்கதான் நீங்க சாப்பிடணும். இது குளிக்கிற இடம், இங்கதான் நீங்க குளிக்கணும். இப்படி நேரம் வந்தீங்கன்னா இதுதான் தூங்குற இடம், இங்கதான் நீங்க தூங்கணும். இப்படி வந்தீங்கன்னா இதுதான் ஆவி இருக்கிற இடம், இங்கதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மன கட்டுப்பாடு இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவை. எசகு பெசக ஏதாவது உசுப்பி விட்டு ஆவி எந்திரிச்சிச்சு ஒரே அடியை உங்களை அடிச்சிடும். அடிச்சாலும் நீங்க அசந்திர கூடாது அப்படின்னு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஐயா. இந்த வீரபாண்டி சமூக சேவகன் 10th ஸ்டாண்டர்ட் ஈஸ்வரன் கோட் எம்பி. யாரடா அது? வாடா இன்னைக்கு எங்கூட தான் தங்குறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெளியே எங்கேயும் தங்க கூடாது. நீங்க பொண்டாட்டி சொல்லியிருக்கா, நான் வேணா வீட்டுல இருந்துக்கிறேனே. நாளைக்கு சனிக்கிழமை வரட்டுமா? எதுக்கடா இன்னைக்கே வச்சுக்கலாமே. ஏதே அப்ப போய் அவட்ட சொல்லிட்டு. அவகிட்ட எதுக்கடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? உனக்கு ஆவிதான் லாய்க்கு. ஹலோ, இன்னைக்கு நான் தனியா வரல, துணைக்கு தம்பி வீரபாண்டியன் கூட்டிட்டு வந்திருக்கேன். வீரபாண்டியனா ரொம்ப வீரம், அதனாலதான் பேர்லயே வீரத்தை வச்சிருக்கா. வாடா வீரபாண்டி, டீ கடையில அவுத்து விட்டுட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் இங்க காமி. இப்போ ஏதாவது பேசு, பேசி. வணக்கம், நமஸ்தே. நான் சும்மா தமாஸ்காக வீரபாண்டிய கூட்டிட்டு வந்தேன். தப்பா நினைச்சுக்காதுங்க, வீரபாண்டி நல்ல புள்ள. என்ன கேக்குதா? வாத்தியார தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம அந்த ஆள் எங்க கூட்டிட்டு வந்திருப்ப? என்ன மன்னிச்சிடு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. மன்னிக்கிறதும் மறக்கிறதும் மனுஷனால முடியும், ஆனா என்னால முடியாது. இப்ப நான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட
என்னால உனக்கு ஒண்ணு சின்ன பின்னமாக்க முடியும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியத்தான் இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். பவானி ஆத்துக்கு கிழக்கே தாழையூருங்கிற கிராமத்துல ஒரு சின்ன துர்க்கையம்மன் கோயில் இருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னால குளிச்சு முழுகி பயபக்தியோட போகணும். உன்னை என் கோபத்திலிருந்து காப்பாத்தணும்னு உருக்கமா வேண்டிக்க. நீ செய்வியா சிதம்பரம்? செய்வேன், கட்டாயமா செய்வேன். அங்கே இருந்து வர எந்த வார்த்தையும் தெய்வமாக்க ஏத்துக்கிட்டு செஞ்சு முடிப்பேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நீ ஒரு பையனை அடிச்சல்ல? அடிச்சேன், பூத பண்ணிங்கிற ஒரு பயல. இனிமே அவன் என்ன செஞ்சாலும் அவனை திட்டாத, கை நீட்டி அடிக்காத, புரிஞ்சுதா? அப்படியே பண்ணிக்கலாம். நான் இப்ப போறேன் மோட்சத்தை தேடி. நீ படுத்து தூங்க. தேங்க்ஸ். நான் போறேன்னு சொன்ன உடனே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏய், அப்படி இல்ல. என் மேல உனக்கு அன்பும் பாசமும் தோணுச்சுல, அதோட இதுதான் நான் சொன்ன தேங்க்ஸ். நிஜமா சொல்றேன். நீ உங்களை நீனு கூப்பிடலாமா? தாராளமா. சத்தியமா சொல்றேன், நீ பேசிட்டு இருக்கும் போது ஒரு சோகம், போனதுக்கு அப்புறம் தான் பயம். தனியா இருப்பேன்ல. என்னால போகாம இருக்க முடியாது சிதம்பரம். மோட்சம் கிடைக்கணுமே மோட்சம். We will meet tomorrow. Tomorrow is Wednesday. We will meet at 6 p.m. Definitely, of course. அம்மா தாயே, என் பேர் சிதம்பரம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாத்தியார் வேலையை பிடிச்சேன். இந்த வேலையில நான் நிலைக்கணும்னா அந்த அரண்மனைக்கார வீட்டில் வாட்ச்மேனா வேலை பார்க்கணும்னு ஒரு கண்டிஷன். தெரியாதரமா அந்த வீட்டில் போய் படுத்து அங்கே இருக்கிற ஆவியோட கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அந்த கோபம் தணியணும்னா உன்னால தான் தாய முடியும். நீ உன் பக்தர்களை காத்து ரசிக்கிறது சத்தியம்னா இந்த ஏழையும் காப்பாற்றணும். உன்னை தான் நம்பியிருக்கேன், காப்பாத்துமா தாயே. தாயே, உன் கருணையில தாம்மா இது நாள் வரைக்கும் அந்த அரண்மனை வேற ஒருத்தன் கைக்கு போகாம என்னால காப்பாத்த முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் என் மனசுல கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆசைக்கு பங்க வராம நீதான் தாய் காப்பாத்தணும். அடிச்சு மூஞ்சி இங்கெல்லாம் கிழிச்சிடுவேன். என்னடா சீர்காழி சிதம்பரம் கிட்ட? குட் மார்னிங் சார். சிதம்பரம் சார், சார் பூதம் அவங்க அப்பா கூட்டிட்டாராம். கிளாஸ்குள்ள உட்காந்துருக்கேன் சார். சார் இந்த பூத பாண்டி ரொம்ப திமிர் பிடிச்ச பையன் சார். சைலன்ஸ் சைலன்ஸ். நீ என்ன அப்படியா? அப்படியா? அப்ப இத நீ வாங்கலன்னா அவன் வாங்கினா, நீயே வாங்கடா. போடா, போய் அப்பா அம்மா கூட்டு வாடா. வாத்தியார கூட்டு வரேன், அப்ப தெரிஞ்சுக்க நான் யாருன்னு காட்டுறேன். என்னடா போய் காட்டுறா, என்ன காட்டுவ நீ? அப்பா அப்பா அப்பா. என்னடா புது வாத்தியார் போட்டு அடிச்சிட்டாரு. என்னது சார்? நில்லுங்க நில்லுங்க. என்ன வேலை? ஏன் சார் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? என்ன சொல்றேன், அந்த சார்லஸ் பையன் அடிச்சிங்களா? அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்கு நீ ஏன் தலையில அடிச்சுக்கிறேன்? பசங்க தப்புன்னா அடிச்சு திருத்த வேண்டியது வாத்தியாரோட கடமை தானே. ஐயோ, நீங்க அந்த பக்கம் போகாதீங்க. என்ன, உங்களை அடிக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பனை அடியாட்களும் குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்காங்க. அந்த ஆளுங்க உங்களை தேட்டிட்டீங்க, வரப்போறாங்க, சீக்கிரம் போங்க சார். ஐயோ போங்க சார், போங்க சார்னா, அட போங்க சார். ஜோசப் அண்ணே,
நீங்க நினைக்கிற விஷயம் அந்த வாத்திக்கு தெரிஞ்சு வேற பக்கமா கம்பி நீட்டிட்டாரு. ஆல் அட்ரஸே காணோம். ஐயோ ஏண்டா திருட்டு நாய, கமக்கமா அவன்கிட்ட விஷயத்த சொல்லி வேற பக்கமா அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடாடுற. இந்த பாரு, அந்த பலப்பற்ற இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த ஜோசப் கையில சிக்காம போக மாட்டான்டா. எங்கடா போயிடுவான் அவன்? என்னடா ஜோசப், என்னடா இங்க? அண்ணே, அந்த பையன் என் புள்ள மேல கைய வச்சிட்டானே. யாரா அந்த பையன்? அதானே பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு வாதி வந்திருக்கானே, அந்த பையதான். என் புள்ளைய அடிச்சதும் இல்லாம என்னையும் செத்து போன இவன் அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டானே. இதுக்கு என்னடா ஊரை கூட்டிக்கிட்டு கழுதை எழுத்து போட்டு நாலு மெது மிதிச்சு பத்து நாளைக்கு பத்து போட்டு படுக்க வச்சா அப்ப தெரியும் இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் ஆளுங்க எப்படின்னு. வாடா போய் ஓடிட்டோம். அவனுக்கு வேண்டியவங்க நீங்க யாராவது நின்னா போய் சொல்லுங்கடா அவன்கிட்ட. அவனை மாறுகால் மாறுகை வாங்காம இந்த ஜோசப் அடங்க மாட்டான். வாடா. வந்துட்டியா? வந்துட்டியாங்கிற இந்த பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணி அதை வாத்தியாரை கண்டிக்கலைன்னா தொத்து நோய் மாதிரி அது பள்ளிக்கூடம் பூரா பரவிடும். பெரிய கலெக்டர் மாதிரி அவனை திட்டக்கூடாது, கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டா? திட்டவும் இல்லை, கை நீட்டி அடிக்கவும் இல்லை. அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் அடிச்சுட்டேன். அதனால அவரை போற கொலாருக்கெல்லாம் நான் தானே பதில் சொல்லணும். ஏன் இப்படி ஆத்திரப்படுற சிதம்பரம்? இப்ப என்ன நடக்க கூடாதது நடந்து போச்சு? பின்ன என்ன, இந்த கிராமத்துல நான் ஒரு வாத்தியார் இல்லையா? எனக்கு இன்னொரு கௌரவம் வேண்டாம். அந்த பயலோட அப்ப சுத்து வட்டாரத்துல பெரிய அடியாளா. நாலு பேருக்கு முன்னாடி நாலு சாத்து சாத்தனா இந்த ஊர் தனங்க என்ன மதிப்பாங்களா? இல்ல பள்ளிக்கூடத்த பசங்க தான் மதிப்பாங்களா? அடிச்சா திருப்பி அடிக்கணும். எப்படி அடிச்சா திருப்பி அடிக்கணும்ங்கற? இந்த பாரு, இந்த வம்பு வழக்கல எனக்கு பழக்கம் இல்ல. சரி வேண்டாம், முதல்ல ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி அவனை திருத்த பாரு. அதையும் மீறி கைய நீட்டினாலும் வச்சுக்க, ரெண்டு அடி வாங்க. அம்மாடி என்ன அம்மாடி ஆத்தாடி நட்டு? அதுக்கப்புறமும் அவன் கைய நீட்டினாலும் வச்சுக்க, கப்புனு குறிஞ்சி தரையில இருக்கிற மண்ணை எடுத்து என்ன நினைச்சு கும்பிட்டு ஏத்த ஆரம்பிச்சனா அடி வரிசை அத்தனையும் உனக்கு அத்துப்படி ஆயிடும். அப்படியா? சரி இறங்குற. ஏ பசங்களா, நீங்க யாருமே பள்ளிக்கூடம் போக வேண்டாம். உங்க எல்லாருக்கும் லீவுடா இன்னைக்கு. சொல்லி கொடுக்குற வாத்தியார் அங்க வந்தா தானே பள்ளிக்கூடம் நடக்கும். ஜோசப் அண்ணே, ஜோசப் அண்ணே, இந்த ஒரு தடவை மட்டும் அவர் வாயால கண்டிச்சு விட்டுருங்க. ஏண்டா டீ அடிக்கிற நாய, வாயால நடா வாயால. நேத்துல இருந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல வாய திறந்த நாக்கு அறுத்துருவன். ஜாகிரத. அறிவு கட்ட நாய, என் புள்ள மேல நீ கைய வச்சல்ல? நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சங்க. நாம எல்லாருமே இந்த பாரத மாதாவோட புள்ளங்க, கூட பிறக்காத சகோதரர்கள். நம்ம கிட்ட மகாத்மா காந்தி என்ன சொல்லிருக்காரு? என் புள்ளி அடிக்க சொல்லிருக்காரா? சே சே, நான் வயலன்ஸ், அஹிம்சா. வாத்தியார் அடிச்சதுக்கு நீ அட கீழே உழுற? ஒரு குருபக்தி தான். ஜோசப், நீ என்ன அடிச்சதுல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுங்கிறார். அவர் மட்டும் இல்ல, நீ வணங்குற இயேசு கிறிஸ்துவும் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கிறார். அப்படியா சொல்லிருக்காரு? ஆமா. ஜோசப்,
வளர்த்தா தான் பிள்ளைங்க உருப்படும். அதான் வாத்தியார் தொழிலோட தர்மம். போய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருக்கீங்க? எல்லாரும் ஓடுங்க, அப்பளை கொடுத்துக்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போடா, அப்பளை கொடுத்துக்க. ஆம்பளைன்னா உடம்புல வலுவுந்தா மட்டும் போதாது, நெஞ்சில தைரியமா வேணும். அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னால வாய்க்கு பேசினா இப்ப என்னாச்சு? உடனே ஏதாவது செஞ்சாகணும். வாயமுறா, அந்த வாசி பேர் என்ன? சிதம்பரங்க. சிதம்பரம் எந்த ஊர்க்கார பையா? மன்னார்குடி. அந்த அரண்மனைக்கார வீட்டுல எத்தனை நாள் தங்கியிருக்கான்? ஒரு வாரமா. என்னது, ஒரு வாரமாவா? ஆமாங்க. அந்த பைய பேர் என்ன? சிதம்பரம். இப்படியே விட்டுட்டா ஊர்ல பெரிய மனுஷனா நினைக்கிறானா? அப்படி ஒரு நிலைமை வந்தா கழுத்து எடுத்து கம்மாங்க நிலை போட்டுருவேன். போலீஸ் கேஸ் வந்தா அரண்மனைக்கார வீட்டுல தங்கியிருந்தா ஆவி அடிச்சு போட்டுச்சுன்னு சொல்லிடலாம். ஆமாங்க. என்ன என்ன? ஆமாங்க. போங்களா, போங்களா, வளைங்களா, போங்களா. டேய் பசங்களா, நில்லுங்கடா, நில்லுங்க, நில்லுங்கடா, போயிட்டு இருக்கீங்க. அட்டென்ஷன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? நடையில ஒரு ஸ்டைல், பார்வையில ஒரு மிடுக்கு. அது ஒரு ஆர்டர். ஆர்டரா? எஸ், ஓ ஆர் டி ஆர், ஆர்டர். அடி செக்க, யாரோட ஆர்டர்? சிதம்பரம் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள போய் அவரோட பேரை சொன்னா ஒரே கிடுகிடு, மூத்திர அடிச்சிருவானுங்க. வாத்தியாரோட உத்தரவு, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் டிசிப்ளின்டா வீர மாதிரி நடந்து போகணும்னு. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டாரு அவங்க வாத்தியாரு. அப்ப அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுமே. நீயா, நீயா அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க போற? கிழிஞ்சது போ. நிறுத்துங்கடா. ஏ, நான் சொல்லி கொடுத்த ஆகாதா? டேய், இந்த சிவகாமி நினைச்சா நடக்காத காரியமே கிடையாது. உங்க வாத்தியாரு அதான் டிசிப்ளின். அவரை என் பின்னால சுத்த வச்சு என் காலடி மண் எடுத்து அவர் நெத்தியில பூசிக்கிறத நீங்க பாக்கணுமா? இந்த சிவகாமி சொன்னா அதை செய்வா. நாளைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டீ கடைக்கு முன்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்து பாருங்க, கண்ணால பாருங்க. இப்ப உங்க வாத்தியார் சொன்னபடி டிசிப்ளினா வீரனுங்க மாதிரி போங்க. கம் ஆன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரமாட்டியா? கேட்க வேண்டாமா? இந்த டீச்சிங் மாஸ்டர் ஃபைட்டிங் மாஸ்டர் ஆகி அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சத கேட்க வேண்டாமா? இல்லையாங்க,
பிசாசுங்களே இப்படித்தான். ராத்திரில தான் கண்ணு தெரியும். அந்த மாதிரி மேலே ஏறி என்னதான் இருக்கும்னு பார்த்தா எப்படி இருக்கும்? என்னத்துக்கு வந்து சும்மா கிடந்த சங்க ஊது கிடந்த மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது, குரல் தேன்ல குழச்சு வெண்ணையில வளக்கிக்கிட்டு வர்ற மாதிரி. நேர்ல பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆவிதானே, பன்னியும் கரடியும் பெத்தெடுத்த புள்ள மாதிரி எடுக்கலாம். வந்துட்டியா? இன்னைக்கு என்ன கொலுசு சத்தம் ஒன்றும் கேட்கலையே. என்ன சொடக்கு வந்தது விளக்கு உடக்கு? சிதம்பரம், ஓ மனசு சுத்தம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? படிக்கட்டுல ஏறணும்னு ஓ மனசுல நினைச்ச இல்ல? நான் பிசாசு, அந்த மாதிரி ராத்திரியில்தான் கண்ணு தெரியும். பன்னியும் கரடியும் பெத்தெடுத்த பிள்ளையோட அசிங்கமான மூஞ்சிய நீ பார்க்கணுமா சிதம்பரம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிடு. நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிடு. ஐ அம் எ புவர் சிதம்பரம் ஃப்ரம் மன்னார்குடி. டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். நோ, இல்ல இல்ல, நை நை. ரொம்ப சந்தோஷப்படாத சிதம்பரம், உனக்கு புதுசு புதுசா எதிரிங்க முளைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்தி ஒரு பயம் இல்ல, துணைக்குதான் மலை மாதிரி நீ இருக்கியே. உனக்கு துணை இந்த மலை மட்டும் இல்ல சிதம்பரம், ஒரு அழகு சிலையும் வரப்போகுது. அழகு சிலையா? ஒரு பொண்ணு, நாளைக்கு அவ உன் கண்ணுல படுவா. அந்த பச்சை கிளி தான் உன் வாழ்க்கை துணை. துணையா? துணை என்ன? மண்டு மண்டு, நீ தாலி கட்ட போற பொண்ணு. எங்க, எப்ப பாக்கலாம்? இப்பவும் நீ டீ குடிக்கிற அந்த டீ கடையில. எனக்கு அப்படி அவ்வளவு தெரியும். அவ பச்சை கலர்ல ஜாக்கெட்டும் சேலையும் போட்டிருப்பா. அவளை சாதாரணமா நினைச்சிடாத, மகா அகங்காரம் பிடிச்சவ, திமிர் பிடிச்சவ. இந்த ரெண்டும் எல்லையை தாண்டும் போது கப்புன்னு குனிச்சு அவன் காலடி மண்ணை எடுத்து என்ன நினைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நெத்தியில பூசிக்க. அவ உன் காலடியில. அது போதும், அது போதும். அப்போ அவளை உன் கண்ண போல பாத்துக்கணும். அவளுக்கும் உனக்கும் நாலு குழந்தை பிறக்கும். நாலா? நாலு பத்தி கூட இளமா போயிடுமே. ரெண்டு போதாது? போதாது போதாது, நாலு வேணும். உங்க காலத்துல தான் வத வதன்னு பத்து பதினாறு பெத்துக்கிறது, இந்த காலத்துல ஒண்ணு அல்லது ரெண்டு, அதான் ஃபேஷன். வா, ஆசைக்கும் வேகத்துக்கும் நாலுங்கிறதே கம்மிதான். அப்ப ரைட் ரைட், ஓகே. நான் என்ன ட்ரெஸ் பண்றது? வாத்தியார் இல்ல, வாத்தியார் மாதிரி போ. சார் வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கு. டீ சாப்பிடுறீங்களா சார்? வேண்டாம். ஆமா, இன்னைக்கு லீவா? லீவ் இல்ல, முதல் பீரியட் பிடி, ஒரு மணி நேரம் கழிச்சு போனா போதும். வாத்தியார் மல்லு வேட்டி மேலாட்டம் மாப்பிள சோக்கல வந்திருக்காரு. போறியா? போ போ.
ராசா, தலையில வலிக்குதா? இல்ல இல்ல, என்ன பார்த்து இப்படி ஒதுக்கி ஒதுக்கி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கண்ணுக்கு கீழே கருப்பு வளைய இல்லன்னா கல்யாணம் ஆகலன்னு தான் சொல்லுவாங்க. பச்சை நெல்லு குத்தி எடுத்த பச்சரிசி போல பல பல இருக்கிற எவ வந்து பொங்கி திங்க போறாளோ? போயிட்டு வர ராசா. ஏ சார், ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பள்ளிக்கூடம் சொன்னீங்க. அது நாளைக்கு. என்ன சார் திரும்பி வந்துட்டீங்க? ஏ பிடி, இன்னைக்கு தான் மறந்துட்டேன். ரெண்டு நேரமும் பால் வேணும்னு தினமும் மூணு தடவை வந்து சொல்ல தெரியுதுல்ல? அதே மாதிரி ஒழுங்கா காசு கொடுத்தா என்னமா? மடியில இருக்கிற பால் எல்லாம் கறந்து படியில அளந்து ஊத்துறேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏன் கொதிக்கிற எண்ணெயில பட்ட தண்ணி மாதிரி இந்த வெடி வெடிக்கிற? எதுவா பேசு, சார் இருக்கார்ல. என்னது சாரா? ஏன் டீ கடை இவரா சாரு? கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா உனக்கு ஒருத்த மாட்டிட கூடாது, உடனே சாருன்னு சலா போட்டுருவேன். இந்த காலத்துல சாயம் காய்ச்சல கூட இப்படி இருக்கா? அதுக்காக அவளையும் சாருன்னு சொல்லிடுவியா? என்னைய ஆற வாய பொழுது பாத்துட்டு இருக்க? இங்க பால குடுத்தவ காச வாங்க வந்த, டீய குடிச்சவ போக வேண்டியதாரு, உட்கார்ந்து மேஞ்சிட்டு இருக்கிய. பாரு, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீ எனக்கு யாரா வரப்போறேன்னு தெரியுமா? யாரா யாரா வரப்போறேன்? யோ டீ கடை கேட்டு ஏன் தான் சொல்றத முறை வச்சு பேசுறாயா? யோ சைக்கிள் கடை அங்க என்ன தோண்டிட்டு இருக்க? வாயங்க பாப்பா. என்ன சத்தம் போடாத, உன்னை பார்த்தா விட்டகுற தொட்டகுறையா ஏதோ சொந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. சொந்தமா? ஐயோ ஐயோ, கேட்டீங்களா கேட்டீங்களா? பாக்குறது கொஞ்சம் மூக்கு முழிமா இருக்குது, இந்த ஆள் என்ன சொந்த கொண்டாட வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஐயோ. இந்த பாப்பா அனாவசியமா சத்தம் போட்டு ஊர கூட்டாதே. யாரையா ஊர கூட்டுறது? ஐயோ, இவ்வளவு பேரு நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே, ஒருத்தருக்குமா மனசருங்களே? நீங்க தெரியாம போயிடுச்சு, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அறியாத புள்ள தெரியாம பேசிருச்சுன்னு படிச்சு நீங்க மறந்து மன்னிச்சிருங்க. நான் வேணா உங்க கால. அது சொன்னது அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல, அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேன்னு நீயே சொல்லிட்டேன். இல்ல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மன்னிக்க வேண்டிய வந்தானே. சரி நான் வரேன். வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது.
போதும் போதும், வந்திருக்கேன் எனக்கு தெரியும். ஆவியா இருந்தா என்ன, ஆர்வம் குறைஞ்சா போயிடும். அவளை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். பார்த்துட்டு நேரம் அவளை எடுப்பா இல்லையே? நேரம் தான். உனக்கு பிடிக்கலங்கிற? ஏ அப்படி இல்ல, இடுப்பு சரியா இல்ல, பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரி வள வளன்னு. அதான் போட்டுன்னா சப்பி போட்ட மாங்குட்ட மாதிரி டொக்கு விழுந்த கண்ணம். அப்போ உனக்கு பிடிக்கலங்கிற? அப்படி சொல்ல முடியாது. சிரிச்சா பாலை வெடிச்ச மாதிரி முத்து முத்தா பல்லு வரிச. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்துல ஒத்துமை, ரெண்டு பேரோட நடையும் வாத்து நடக்கிற மாதிரி இடி. சரி சரி நிறுத்து, அவ உறவே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில இருந்து அவளை பிரிக்கிறதுக்கு நான் சாபம் கொடுத்துடுறேன். ஐயோ நில்லு நில்லு. வேண்டாம் வேண்டாம், அவ உனக்கு வேண்டாம், நான் சாபத்தை கொடுத்தே தீருவேன். அம்மா தாயே அப்படி ஒண்ணும் பண்ணிடாத, அவன் எனக்கு வேணும், அவன் எல்லாம் உயிரே வச்சிருக்கேன். அப்படின்னா நீயே அவள அவ்வளவு அசிங்கமா பேசுன? அதான் இப்ப தப்பா போச்சா? ஒரு பொண்ண பத்தி இன்னொரு பொண்ணு கிட்ட குறவா பேசினா சந்தோஷப்படுவானு அப்படி பேசினேன், சாரி. சத்தியமா சொல்லு, உன் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்படின்னா உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லு. இந்த நிமிஷமே அவளை உன் கண் முன்னால கொண்டது நிறுத்தினா நீ என்ன செய்வ சொல்லு, ஒளிவு மறைவில்லாம சொல்லு. கொண்டாந்து நிறுத்தினா அப்படியே காட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்து. என்ன கொண்டாந்து நிறுத்தினா அப்படியே காட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து. இருக்கு விஷயம் இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க என்னன்னு சொல்லி பாப்போம். நீ சிவகாமிய பார்த்த அதனாலதான் இந்த சிரிப்பு. பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு? சிவகாமிய பார்த்தேன் நிஜம்தான், வேற ஒண்ணும் இருக்க? சிவகாமியோட எல்லாத்தையும் ஒள்ளி விடாம பார்த்துட்ட.
பொண்ணு விடாம பாத்துட்டியா? அவ ஏறி குளிக்கும் போது ஒண்ணு விடாம பாத்துட்டேன். சிதம்பரம், என்கிட்ட பொய் மட்டும் பேசக்கூடாது. என்ன பொய்யா? அரக்குகளை தாவணிய பார்த்தேன், அதே கலர்ல பாவாடைய பார்த்தேன், வெள்ளை கலர் உள்பாவாடைய பார்த்தேன், அதுக்கப்புறம் உள்ளாரையா? இத நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். சிவகாமிட்ட போய் சொன்னா கூட அவ நம்ப மாட்டான். அதுக்கு ஒரு வேலை வச்சுட்டு தான் வந்தேன். போறதான் போறோம். பார்த்தது கடையாளமா ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுவோமேனு போட்டுட்டு வந்துட்டேன். ஆத்தாடி, என்னது என்ன என்ன என்னது சொல்றத கேளு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சிதம்பரம், அவகிட்ட கொஞ்சம் மரியாதையே நடத்துக்க கூடாதா? அவ உனக்குன்னு பிறந்தவ, அவளை பார்க்கும் போது பக்குவமா நாலு வார்த்தை பேச வேண்டியதானே? அதானே எனக்கு வரமாட்டேங்குது. எது வார்த்தையா? ஆமா ஆமா, அவளை பார்த்தேன்னா எல்லாமே மறந்து போயிடும். வேர்த்து வெறுவெறுத்து உடம்பெல்லாம் ஐஸ்கிட்ட மாதிரி ஆயிடுது. அப்ப நீ நாளைக்கு ஒரு காரியம் பண்ணு, அவளை பார்க்கும் போது தைரியமா தாவணி எட்டி பிடிச்சுக்க. ஐயோ, அவ ஏதாவது சொல்லிட்டா? அவ ஒண்ணு சொல்ல மாட்டா, விடுன்னு மட்டும்தான் சொல்லுவா. அப்ப நான் என்ன பண்ணணும்? கப்பலை கட்டி பிடிச்சுக்க. ஐயோ, அவ சத்தம் போட்டா? அவ சத்தம் போட மாட்டா, திமிர்றது மாதிரி நடிப்பா. அப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்குதான் வார்த்தையே வராதுங்கிறியே, ஒரு பாட்டு எடுத்து விடு. ஐயோ, அது சுட்டு போட்டாலும் வராதே. அதனால என்ன கவலையை விடு, நான் சொல்லி தரேன். இல்ல இல்ல, வந்துற. ஆயிரத்துக்கு எடுத்து சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீ சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. வேறொன்றும் வேண்டாமே.
அன்று ஒட்டிக்கோ 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 எந்த கட்டிக்கோ 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 பசி நீங்குமாம் கிடைக்காத பொன்னாரம் என் கையில் சேருமா சுகம் நேருமா ராசி நல்ல ராசி நம்ம பொருத்தத்தை நீ எங்கும் பார்த்தாதே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் பாடம் சொல்ல மறந்தேன் வந்து ஒட்டிக்கோ ஒரு சமாச்சாரத்தை காதல போட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னையா? பள்ளிக்கூடத்துக்கு சிதம்பரம்னு புதுசா ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. ஆமா, மன்னார் குடியா திமிர் பிடிச்ச பைய. பூசா என்ன தகராறு பண்ணா? ஆமாங்க. என்ன என்ன தகராறு? நம்ம ஊர் பொண்ண கைய பிடிச்சிட்டான். என்ன பொண்ண? வருஷா வருஷம் அம்மன் கோயில் திருவிழாவில எந்த கை தீபத்தை ஏத்துமோ அந்த கையத்தான் பிடிச்சிட்டான். என்ன சொன்ன? சிவகாமி கையை பிடிச்சானா? அத நீ பாத்தியா? இந்த ரெண்டு கண்ணால தாங்க பார்த்தேன். என்ன வட்டிய? டேய் போடா, நீ கேட்டதெல்லாம் சிவசாமி சேர கிட்ட சொல்லு. போ. கொஞ்ச நாளா உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? உங்களுக்கு சொந்தமான அந்த அரண்மனையில தானே நான் தங்கி இருக்கேன். குடித்தனக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரங்களை வந்து பாக்கணுங்கிறது ஒரு மரியாதை இல்லையா? ஆமா, அரண்மனை வாசம் எப்படி இருக்கு? சுகம் சொஸ்தம். அங்க ஆவி இருக்கிறதா பேச்சு அடிப்படுதே. அது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லு. என்னது அதிர்ஷ்டமா? அது எப்படி? அதான், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா, பாத்து பாத்து பாத்து, உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எங்க அம்மா எங்க குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்குவாங்க. அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம எங்க குலதெய்வம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன குழந்தைய நினைச்சு அங்கே இருக்கிற ஆவி தேவத மாதிரி என்ன காப்பாத்திட்டு இருக்கு. என்ன இந்த டூப் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த அரண்மனையில ஆவியும் இல்ல கீவியும் இல்லங்கிறது எனக்கும் எங்க தாத்தாக்கும் மட்டும்தான் தெரியும். யாரோ ஆவி மாதிரி வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் ஏமாத்து? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கோவப்படாம சரின்னு சொல்லுங்க. அந்த உண்மை என்னங்கறத ஒரு நொடியில இந்த சிவகாமி கண்டுபிடிச்சு தர. ஒரு உண்மை மகாராணி கண்டுபிடிக்க வேண்டாம். வேலை பாருங்க, அங்க ஆவி இருக்கா இல்லங்கறது எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், நீ ஒண்ணும் சொல்ல வேணாங்கற. இனிமே அதை பத்தி பேசுனே நமக்கு சரிப்பட்டு வராதாமா? சொல்லிப்பட. பயங்கரமா ஏமாத்திட்டேன். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. உண்மை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுடா இதை எவ்வளவு கேவலமா நினைப்பாரு. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. வரப்போற பூஜையும் முடிச்சிட்டா அந்த அரண்மனை எங்க கைக்கு வந்துடும். அங்க வாழ போறதும் நான் தான். அப்படி நான் வாழ போகும்போது எனக்கு துணையா நீங்க வருவீங்களா? எப்படி, முறையாவா இல்ல? எப்படி வந்தாலும் எனக்கு சம்மதம் தான்.
அப்படின்னு நான் வருவேன். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையா நான் தான் இருப்பேன். நிச்சயமா? நிச்சயம். அப்படி என்ன சத்தியம் பண்ணி கொடுங்க. நடக்காது பொண்ணு கையில புடிச்சியா? புடிச்ச பெரியவங்களை நிறுத்துங்க. அந்த கையை வெட்ட வேண்டியதுதான். நாங்க வேண்டாம்னு சொல்லல. வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சம்மதத்தோட தான் கையை பிடிச்சாரா இல்ல சம்மதம் இல்லாம கையை பிடிச்சாரான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா தாத்தா, என் சம்மதத்தோட தான் அவர் என் கையை பிடிச்சாரு. நான் அவரை விரும்புறேன். வேண்டாம் வேண்டாம், தேவப்பன் கண்ணு முன்னாடி அடிக்காதுங்க. தப்பு பண்ணதுன்னா அதுக்கு அதையும் தட்டிக்கிறீங்க. வேணும்னா என் ரெண்டு கையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, இந்த கையால தான் சிவகாமி களத்துல மூணு முடிச்சு போடுறோங்கிறது தெய்வத்தோட விதினா அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருத்தனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. விடுறா, இவன் மேல யாரும் கை வைக்க கூடாது. நாள் நாள் எண்ணி நாளே நாள் இந்த ஊர் எல்லை விட்டு நீ போல. இப்படி நடந்துக்கிற அளவுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? தாத்தா, உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அதை தவிர எனக்குன்னு வாழ்க்கையில வேற சந்தோஷமே இல்லைன்னு சொன்ன நீயா இப்படி நடந்துகிட்ட? ஊரே மதிக்கிற என்ன இந்த ஊரு சிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியம்மா. உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமே நீங்க அலைய வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அந்த வீட்டுக்கு போகும்போது நான் பூரிச்சு போய் இங்கேயே உட்கார்ந்து இருந்தேன்மா.
நாளைக்கே இந்த பூஜை நடந்துடாதா? ஊரெல்லாம் கூட்டி தெருவெல்லாம் பந்தல் போட்டு உன் கல்யாணத்தை நடத்தி பாத்திர மாட்டமான்னு நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தனம்மா. மடே, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்கிறதையும் உன்னை நல்லபடியா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுங்கிறதையும் இந்த தாத்தா மறக்கலம்மா, மறக்கவும் மாட்டான். இனிமே இந்த வீட்டு வாசப்படியை விட்டு நீ இறங்கக்கூடாது. இந்த உடம்புல வலுவு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. உனக்கு தெரியுமா, அவளை அடிச்சுட்டாங்க. ஏன் சிவகாமி என் கண்ணு முன்னாடி அடிச்சுட்டாங்க. பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா. என் மனசுல இருக்க துன்பத்தை எல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கலனா இந்த நெஞ்சு வெடிச்சிடும். வாங்க பிளீஸ். அண்ணா அண்ணா, பேப்பர்ல ஒரு நியூஸ் இத பாருங்க. முக்கிய அறிவிப்பு. தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த மயிலாடுதுறை தாலுகாவுக்கு உட்பட்ட ஈஸ்வரன்கோட்டை கிராமத்தில் உள்ள அரண்மனைக்கார வீட்டில் ஆவி இருப்பதாக பல ஆண்டுகளாக வதந்தி இருந்து வந்தது. மேற்படி வீட்டில் கடந்த 28 நாட்களாக மேலே உள்ள படத்தில் இருக்கும் சிதம்பரம் என்கிற நபர் தங்கியிருக்கிறார். இதன் மூலமாக அந்த பங்களாவில் ஆவி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அந்த வீட்டில் ஆவி இருப்பதாக யாரேனும் நிரூபித்தால் ₹1,00,000 அன்பளிப்பாக வழங்கப்படும். தற்போது அந்த பங்களா விற்பனைக்கு உள்ளது. வாங்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட விலாசத்திற்கு அணுகவும். எக்கச்சக்கமா செலவு பண்ணி எதுக்காக பூஜை நடத்துறாரு? அது வந்து பெரிய ஒரு உன கேட்டாங்கிறேன். இல்லங்க, முந்திரி கொட்ட மாதிரி நான் பேசிக்கிட்டு. அரண்மனைக்கார வீட்டுல ஆவி அலையுது, அதை சாந்தப்படுத்தினாதான் நம்ம கிராமம் செழிச்சு வளரும். ஆவி அண்டாது இதெல்லாம் சொல்லித்தானே அந்த சிவசாமி சர்வா வருஷா வருஷம் ஊர் பணத்தை இறச்சி பூஜை நடத்துறாரு. நாமளும் நம்பி பாத்துட்டு இருக்கோம் அதானே? ஆமா, சிவசாமி சேர்வை இந்த ஊர் ஜனங்களுக்கு தாத்தா மாதிரி. எனக்கும் தான், ஒரு வகையில் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு மாமா முறை. இருந்தாலும் கொஞ்ச நாளாக அந்த ஆளோட மென்னியை பிடிக்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பூஜை நடத்த வேணான்னு சொல்றீங்களா? அதை பத்தி சொல்றதுக்கு நீங்க யாருடா? டாட்டா, இதை படிச்சு பாருங்க. பேய் பிசாசு ஆவிங்கிறதெல்லாம் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நாம கோயில்ல பூஜை புனஸ்காரம் நடத்திக்கிட்டு இருந்தா ஊர்க்காரவங்க தான் கேவலம் பேச மாட்டாங்களா? இல்ல கைகுட்டி தான் சிரிக்க மாட்டாங்களா? எவன் என்ன சொன்னாலும் சரி, இந்த வருஷத்து பூஜை நடக்கும், நான் நடத்துவேன். தாத்தா, உங்களை யாரும் நேரில் பேச மாட்டாங்க. தெருவில் இறங்கி நடந்தா எல்லாரும் எங்களே கேள்வி கேட்பாங்க. அவர் கண்ணு மூடிட்டு பண்றதுலாம் நாங்க நம்பணுமான்னு கேட்பாங்க. கோயிலும் கோயில் சொத்தம் அவருக்கு மட்டுமா சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டா? ஓஹோ, அப்போ பணம் தான் பிரச்சனை. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட கேட்கிற பயல்கள்ட்ட எல்லாம் சொல்லிடு, இந்த வருஷத்து பூஜைய கடைசி பூஜைய இந்த சிவசாமி சேர்வை தான் சொந்த படத்துல செய்யறான்னு. கேவலம் ₹1,00,000 கூட பெறாத அந்த அரண்மனைய அவன் ₹50,00,000 ₹60,00,000 மடியில பணத்தை கட்டிட்டு வந்து பேரம் பேச போறான். இந்த நேரத்துல ஆவி அதுன்னு பூஜை பண்ணிட்டு இருந்தா சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கா நம்மளை பத்தி கேவலமா பேச மாட்டான். அதனால யார் பணமா இருந்தாலும் சரி பூஜையை இனிமே நடத்த வேணாம்னு மேல தேர்க்காரங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம் சொல்லிட்டேன். வாங்கடா. இல்லடா, இந்த பூஜை நடக்கும். யாரு என்ன சொன்னாலும் இந்த பூஜை நடக்கும். எந்த வாயால இந்த பூஜை நடக்க கூடாதுன்னு நீ சொன்னியோ அதே வாயால இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்து இந்த பூஜையை நடத்தி கொடுங்க, இந்த பூஜையை நடத்தி கொடுங்க நீ கஞ்சத்தான் போற. அதை இந்த ஊரும் பார்க்கத்தான் போகுது. போடா. தாயே துர்காம்பிகா, இன்னும் ஒரே ஒரு பூஜை மட்டும் பாக்கி இருக்கும் போது அதை நடத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு வருதே, அது உன் கண்ணில் படலையாமா? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். உன் சன்னிதானத்தில் அவன் மனமுருகி நின்னதை பார்த்து அவனை அரண்மனையில் தங்க விட்டுட்டேன். உன் வரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அரண்மனையில் இருக்கிற ஆவியோட சக்தி
இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாகணும். தாயே, இந்த கையில அவனோட ரத்தமும் படணுங்கிறதா அவனுடைய விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும். என்னை காத்து ரட்சிக்கணும் தாயே. தாத்தா வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், போகாதீங்க தாத்தா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தாத்தா. யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில நான் இல்ல. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் என் முன்னாடி வந்து நிக்காத, என் கண்ணிலையும் படாத. போன்னு சொல்றல, நான் உங்களை விட மாட்டேன், போக விட மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தாத்தா. அவர் ஒரு அப்பாவி, நான் இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொன்னா போயிடுவாரு. அநியாயமா அவரை கொன்னுடாதீங்க தாத்தா. இப்ப நீ கார விடுங்க. இல்லையா, மாட்டேன், விட மாட்டேன். அவர் மேல உயிரையே வச்சிருக்கிற அவரோட அம்மா வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்களும் நானும் விளங்கவே மாட்டோம். சாபம், இதெல்லாம் என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணைக்க முடியாது. நாலு வயசுல என் கண்ணு முன்னாலேயே எங்க அப்பனையும் ஆத்தாளையும் வெட்டி கொண்டதை பார்த்த கண்ணுடி இந்த கண்ணு. அன்னைக்கு என் நெஞ்சில வச்ச நெருப்பு இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை ராத்திரி இந்த கண்ணு அழுது தவிச்சதுன்னு உனக்கு தெரியாது. செத்து போறவங்களுடைய ஆத்மாவெல்லாம் என்ன வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும்னா நான் நினைச்சதை நடத்தி முடிக்கணும். இது என்னுடைய கடைசி முயற்சி. இதுல நான் தோக்கவும் கூடாது, தோக்கவும் மாட்டேன். போறியா? சத்தியமா சொல்றேன், நீ திரும்பி வரும்போது நான் இங்க உயிரோட இருக்க மாட்டேன். உன்னை தூக்கி வளர்த்தா தலை மேல உடம்பெல்ல பத்த வச்சுட்டு செத்தாளே, அதே மாதிரி நானும் இப்ப சாக போறேன். பாரு, நல்லா பாரு, ஆசத்தேற பாரு. தமிழி வேண்டாமா, தமிழி தாத்தா சொல்றது கேளுமா, தாத்தா போக மாட்டமா. தமிழி அம்மா, நீ இந்த அளவுக்கு போவோம் நினைக்கவே இல்லம்மா. நீ போறதுக்கு முன்னாடி என்னையும் பார்த்து வச்சுட்டு போயிடுமா? அப்படி சொல்லாதீங்க தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. பத்தொன்பது பேரோட ரத்தம் பட்ட கை மாயுது, ரத்தம் பட்ட கை. நீ போறந்த அன்னைக்கு எங்க அப்பனும் ஆத்தாளும் கனவுல வந்து சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குல்ல, 20 வருஷத்துக்கு தங்கு தடை இல்லாம பூஜையை நடத்தி முடியுது. அப்படி பண்ணா கையை விட்டு போன அரண்மனை வீடு திரும்பவும் பேத்தி கைக்கு வந்து சேர்ந்துடும். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிடும்னாங்க. எனக்கு பரிகாரம் கிடைக்கணும் இல்லம்மா, நீ அந்த வீட்டுல ராஜாத்தி மாதிரி வாழணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் அந்த பூஜையை நடத்திட்டு வர்றேன். வேண்டாமா, இனிமே பூஜை வேணா ஒண்ணு வேணா. இல்ல தாத்தா இல்ல, உங்களுக்காக இந்த பூஜை நடந்தே ஆகணும். அதுக்காக ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலயும் நின்னு மடிப்பிச்சை ஏந்த கூட நான் தயாரா இருக்கேன். இந்த பூஜையை நானே நின்னு நடத்தி வைக்கிறேன். ஆனா வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க தாத்தா. சௌந்தர், உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒண்ணு கெஞ்சி கேட்டு போலான்னு வந்திருக்கப்பா. என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? வாடா பையலன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நான் உங்க வீட்டை தேடி வந்திருப்பேனே. சரி சரி, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்பா, இப்ப நான் வந்திருக்கிறது பூஜையை நடத்துறதுக்கு உன் சம்மதத்தை தான்னு கேட்கறதுக்கு இல்ல, நீயே உன் இஷ்டப்படி பூஜையை நடத்தி தான்னு சொல்றதுக்கு தான். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. உன் இஷ்டத்துக்கு மாறா நான் எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. என்ன தாத்தா அது? மழை குழஞ்சாலும் நல்ல குழந்தை, நீங்களும் அப்படி எல்லாம் பேசுறது. உங்க உடம்புல உசுறது இருக்க வரைக்கும் 21 நாள் இந்த பூஜை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா?
இந்தாங்க இந்த முல பிடிங்க சொல்றேன். பூஜை நடத்துங்க, நீங்களே ஜாம் ஜாம் நடத்த முடியுங்க. ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். நான் ஒரு முன்கோபக்காரனா மொரட்டு பையன், இந்த ஊர்ல எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. மனசுல எதையும் ஒளிச்சு வச்சுக்காம வெளிப்படையா பேசுறதுனால எனக்கு அந்த பேரு. இப்ப கூட ஒளிவு மறைவு இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சிவகாமி எனக்கு பண்ணிட்டே வரணும். பூஜை முடிஞ்ச உடனே எனக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் நடக்கும்னு உங்க வாயால இப்போ இங்க சொல்லணும். முடியாதுன்னு சொன்னா நான் உன்ன நிர்பந்திக்க மாட்டேன். என்னை மதிக்கிறவங்கள நானும் மதிப்பேன். நில்லுங்க. பூஜை நடக்கணுங்கிறது உங்களுக்கு முக்கியம்னா, சிவகாமிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறது எனக்கு முக்கியம். ஊரை கூட்டணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான உங்க 10 பேரோட நாளைக்கு முகூர்த்த போல எழுதுறதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். வான்னு சொல்லிட்டு போங்க. பூஜை நடக்கணும் இல்ல? வேண்டாம். இப்படித்தான் இந்த பூஜை நடக்கணும்னா அந்த பூஜை நடக்கவே வேண்டாம். வாகன கூப்பிடுங்க தாத்தா. பேச மாட்டேங்கிறேன். என் மேல உனக்கு என்ன கோபம்? நான் செஞ்ச தப்புதான் என்ன? என்ன சோதிக்காத, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ இப்ப பேசலன்னா நான் மேலே ஏறி வந்துருவேன். கொலுசு சத்தம் கேட்டதா? நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன்.
மேலே இருந்திருந்தா பேசியிருக்குமே. சிதம்பரம் என்ன? ஒருவேளை இது நம்மளோட கடைசி சந்திப்பா இருந்தாலும் இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் இப்ப வந்திருக்கேன். அதை நீ எனக்கு செஞ்சே ஆகணும். என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சொன்ன போதாதா? சொல்லு. அப்படின்னா நீ சிவகாமிய மறந்துடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ இந்த கிராமத்தை விட்டு போயிடணும். உன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் இந்த கிராமத்துல இருக்க கூடாது. போயிடுச்சு அப்புறம். இந்த ஊரை விட்டு எப்பவே போயிடுறேன். இனிமே இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். நீ சொல்லி இதுவரைக்கும் நான் எதையுமே தட்டுறதில்லை. ஆனா ஒண்ணு, சிவகாமியை மறந்துடுன்னு சொன்னிய, அது மட்டும் என்னால முடியாது, சத்தியமா முடியாது. என்ன கேட்டா எனக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச நீதானே இப்படி பேசுற. அவன் மனசு நடந்திருக்கிறதும் அவனை உயிரான நினைச்சுக்கிறோம் தெரிஞ்ச நீதானே இப்படி பேசுற. என்ன கொல்றதுன்னா கொண்டுடு. கடைசியா நான் அவளை ஒரு தடவை பார்ப்பேன். நான் ஊரை விட்டு போறேன், நீ கூட வரையன்னு கேட்பேன். அவ வரேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன். அது யாராலும் தடுக்க முடியாது. ஒன்னாலே தான் புரியுதா? மறக்கணுமா? அவளை நான் மறக்கணுமா? முடியாது, மறக்க முடியாது. என்ன நாளைக்கு காலையில உனக்கு வேண்டியவங்க பத்து பேரை கூட்டிக்கிட்டு சிவசாமி சேர்வ வீட்டுக்கு நீ போ. சிவகாமியே எனக்கு கட்டி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேளு. அவ கழுத்துல வேற ஒருத்தன் தாலி கட்ட நீ விட்டுடக் கூடாது. அவ உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணுல வச்சு செல்லமா வளர்த்த பேத்தியனுடைய நிச்சயார்த்தம் கல்யாணம் மாதிரி தடபுடலா இருக்கும் நினைச்சுக்கிட்டு வந்தேன். இங்க என்னடா அண்ணா? என்ன பண்றது பொண்ணு சாமி, வயசாயிடுச்சுல, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு எனக்குன்னு யார் இருக்கா? ஒரு கடமை, தேதியை குறிக்கணும், ஓலையை மாத்திக்கணும்னு. அது இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்தா நம்மால மாத்த முடியுமா? என்ன என்ன இன்னைக்கு உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. என்னமாமா, வந்தவங்கெல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்காங்க, நீங்க பாடு பேசிட்டு இருக்கீங்க. இவர் வீடு தேடி வந்து நாளைக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொன்னதுனாலதான் எங்க ஆளுங்களோட வந்திருக்கேன். தட்டுவிட்டுன்னு காரியம் முடிஞ்சா அவன் போய் வேலையை பார்ப்பான். அவர் சொல்றதும் சார்தா. நடக்கட்டும், நடக்கட்டும். சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே போர்பவஸ்வரோம் விக்னேஸ்வராய நமஹ மகாகணபதயே நமஹ. பசங்களா, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகாம வருஷா தட்டோட வந்து நிக்கிறீங்க? தேவரையா, பசங்க அவங்க வாத்தியா இருக்கு, சிவகாமிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. முடிஞ்சா நிச்சயதார்த்தத்துக்கும் நாங்க ரெடியா வந்திருக்கோம். என்ன வாத்தியார் ஐயா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறீனி? இப்படி நடந்துக்கிறது நியாயமா? ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிச்சு முகூர்த்த ஓலை எழுத போற சமயத்துல அந்த பொண்ணையே பொண்ணு கேட்டு வந்திருக்கியே, இது முறையா? முறைதான். அன்னைக்கு பத்து பேருக்கு முன்னாடி தைரியமா என்ன விரும்புறேன்னு சொன்னவதான் சிவகாமி. அவளை நான் பொண்ணு கேட்டு வந்ததுல எந்த முறைகேடும் இல்ல.
உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தவரு ஏப்ப சாப்பையான ஆள் இல்ல. படிச்சவரு, பண்புள்ளவரு, வாத்தியாரு. வந்தவரை உட்காருங்கன்னு சொல்றதா மரியாதை. பாப்பா உட்காரு. என்னையா உட்காரு? என்ன அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டியா? சுத்துப்பட்டு கிராமமே மதிக்கிற பெரிய மனுஷங்க அவங்க. இவங்க முன்னால இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ சொல்லித்தானே நான் இங்க வந்தேன். முகூர்த்த ஓலை எழுத வர சொல்லு தாத்தா, வர சொல்லு தாத்தான்னு உன் பேசி சொல்லித்தானே நீ என்ன வர சொன்ன? உண்டா இல்லையா? எல்லாரும் முன்னாலும் சொல்லு. அண்ணா சௌந்தரன கத்தி பேசுனா சத்திய சத்து போயிரும் நினைச்சிடாத. நீ எங்க அடிச்ச, இவங்க எல்லாம் எப்படி விழுந்தாங்கன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐயா பொண்ணை கொடுத்தாதான் பூஜை நடக்கும்னு இவர் மிரட்டினதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. இது எந்த ஒரு நியாயங்க? நிச்சயதார்த்தம் நடந்துதான் பூஜை நடக்கணும்னா அப்படிப்பட்ட பூஜையில கீழத்து இருக்காரங்க நாங்க நிச்சயமா கலந்துக்கவே மாட்டோம். என்னடே நேத்து வர எங்கிட்ட கை கட்டி நின்னவனா நீ கை நீட்டி பேச ஆரம்பிச்சிங்களா? எனக்கு சிவகாமிக்கு முகூர்த்த ஓலை எப்ப எழுதி ஆகணும்? முடியாது வெளியில போடணும்னு சொல்லட்டும். போற சொல்லு சொல்லு பாக்கலாம். இவங்கிட்ட என்னடா கெஞ்சிக்கிட்டு வாங்கடா. ஏய் என்ன கூட வந்தவங்களை அவமானப்படுத்திட்டு பூஜையோ கல்யாணமோ நடத்த நினைச்சீங்க? ரத்த அறுவோட ஞாபகம் வச்சுங்க. வாங்கடா சௌந்தர். அவன் போட்டு விடுங்க, அவனை ஒரு மனுஷனை கூப்பிட்டு. சௌந்தர வான்னு சொன்னது உண்மைதா? என் பேத்தி சிவகாமி வாத்தியார விரும்புறது உண்மைதா? இருந்தாலும் இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நீங்க எல்லாரும் என் மேலையும் என் பேத்தி மேலையும் கொஞ்சம் கருணை காட்டுக்கையா. அண்ணே என்னண்ணே நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏட்டிக்கு போட்டின்னு பேசுறதுக்கு இது இடமும் இல்ல, அதுக்கான நேரமும் இது இல்ல. இவர் மனசு நோகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த ஊரு சம்மதிக்காது. இந்த பூஜை நடக்கணும், அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொடுக்கணும். அதே மாதிரி சிவகாமி கல்யாணமும் நடக்கணும். இங்க இப்படி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்னால ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். அதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். துர்க்கையம்மன் பேர்ல பாரத்தை போட்டுட்டு இந்த பூஜையை நடத்தி முடிக்கணும். பூஜைக்கு முன்னாடி நம்ம ஊர் வழக்கப்படி நடக்க போற போட்டியில யாரு ஜெயிச்சு சிவகாமி கையில தீபத்தை எடுத்து கொடுக்கறீங்களோ அவன்தான் அவ கழுத்துல தாலிய கட்டணும். முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம் இது. அவ யார விரும்பினாலும் அவன் கையில அவளை பிடிச்சு கொடுக்கறதான் தர்மம் இல்லையா? போட்டி வச்சு கல்யாணம் நடத்துறதுக்கு ராமாயண மகாபாரதம் காலம் இல்ல. ஆயிரம் தான் சொன்னாலும் இந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வாத்தியார ரொம்ப பேசாதீங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கலாம், நீங்க கூப்பிட்டா வாசப்படியை விட்டு வெளியே வர தயாரா இருந்திருக்கலாம். ஆனா பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. கூப்பிடுற நீ யாரு? உன் குழந்தை உத்தரம் என்ன? நீ கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்குவானா? ஆடா இல்ல மாடா, உடனே உன் கையில பிடிச்சு கொடுக்கறது. போட்டி நடக்கும், ஜெயிக்கிறவன் எவனோ அவன் தான் மாப்பிள்ளைன்னு துர்க்கையம்மனே முடிவு பண்ணுதா நினைச்சு அவன் கையில பொண்ண ஒப்படைப்போம். இதுக்கு மேல இங்க யாரும் பேசக்கூடாது. இந்த முடிவை மேல தெருக்காரங்க நாங்க ஏத்துக்கிட்டோம். வாங்களா கவலையே வேண்டாம், உறுதியா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. என்ன இந்த நேரத்தில் நாளைக்கு தான் விளக்கெடுக்கிற போட்டி. அந்த போட்டியில் நிச்சயமா அவனால ஜெயிக்க முடியாது. அப்படியே அவன் தப்பி தவறி ஜெயிச்சிட்டான்னா அந்த வழக்க சிவகாமி கிட்ட அவன் கொடுக்க கூடாது. இங்கதான் அந்த மன்னார்குடியன் வாழ்க்கை முடியணும். இதுதான் அவனுக்கு சவக்குழி. புரியுதா? எப்படின்னு அது உன்னால முடியும்.
அதுக்கான ஆயுதமா உங்ககிட்ட இருக்கு. நாம் இங்கே குடியிருக்கிறோம். இந்த தடவை கீழத்தரு சார்பாக மன்னாருடையை சேர்ந்த வாத்தியார் சிதம்பரமும், மேலத்தரு சார்பாக நம் ஊரை சேர்ந்த சவுந்தரும் போட்டியம்மனின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த போட்டி ஆரம்பமாகிறது.
எங்கிருந்தோ வந்த இவனுக்கு மனது நிறைய சந்தோஷத்தை கொடுத்து அது பூத்துக் குலுங்கும் நேரத்தில் சிவகாமியின் வாழ்க்கையே சுக்குநூறாய் உடைந்துவிட்டது. அவளுடைய நினைவை நெஞ்சில் சுமந்து உயிர் பிரியும் வரை அவள் நினைவோடு வாழ முடிவெடுத்து திசையேதும் இல்லாமல் புறப்பட்டு விட்டான் சிதம்பரம். ஆனால் காதல் புனிதமானது. ஆனால் காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது தெய்வீகமானது. அரண்மனை வாசத்தை தொடர்கிறான் சிதம்பரம்.